சிவபெருமானின் திருத்தலம் என்று அழைக்கப்படும் முதலில் வருவது திருவண்ணாமலைதான். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் கிடைக்கும் பலன்கள். இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற மலை இருக்குல்ல, 260 கோடி வருஷம் பழமையான ஒரு மலைதான் இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற கோவிலில் வந்து அண்ணாமலையும் உண்ணாமலை அம்மாளும் ஆண் பாதி பெண் பாதி, சிவன் பாதி பார்வதி பாதி சேர்ந்த அர்த்தநாதீஸ்வர் கோயில் இங்கே தான் இருக்குது. இந்த திருவண்ணாமலைக்கு நீங்கள் எப்படி வருதுன்னா, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருங்க. அங்கே திருவண்ணாமலையிலிருந்து வாக்கிங்கில் வந்து வந்தீங்கன்னா இந்த அண்ணாமலையார் கோவில் வந்து இருக்குது பக்கத்துலேயே. ஹாய் மக்களே, நான் உங்கள் டிராவல் விஜய். இந்த கிரிவலத்தில் எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூதநாராயண பெருமாள் திருக்கோவிலில் தான். இந்த பூதநாராயண பெருமாளை ஃபஸ்ட்டு நம்ம வேண்டணும். ஏன் வேண்டணும்னு நினச்சிங்கன்னா, இந்த திருவண்ணாமலைக்கு காவலர் வந்து இந்த பூதநாராயண பெருமாள் தான். ஃபஸ்ட்டு இவர்கிட்ட வணங்கி தான் நம்ம அடுத்து கோயில கிரிவலம் சுற்ற வேண்டும். அதுக்கப்புறம் இரட்டை பிள்ளையார், ஒரே கருவிலையில் ரெண்டு பிள்ளையார் இருக்கிற சிலை வந்து இங்கே நந்தி இருக்குது, அதோட வாகனமும் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமா. இதை பார்த்துட்டு அடுத்து அண்ணாமலையாரும் உண்ணாமலையார் அம்மாவுக்கும் போயிட்டு வணங்கி அங்கே தீபம் ஏற்றணும். இப்போ வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். அங்கே போயிட்டு கோயில் முன்னாடி அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நாம் கற்பூரம் ஏற்றி இந்த கிரிவலம் நல்லபடியாக வேண்டுன்ட்டு, இந்த பூதநாராயணம் இரட்டை பிள்ளையாரும் அடுத்து கோபுரம் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி வேண்டணும். நம்ம கற்பூரம் இந்த கிரிவலம் வந்து நல்லபடியாக முடியணும். ஏன்னா இந்த கிரிவலத்தில் வந்து வரும்போது நம்மளுக்கு பல அதிசயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தீராத நோய்கள் தீரும், நம்ம சித்தர்களெல்லாம் பார்க்கலாம், பல சிவலிங்கம் கோயில் எல்லாத்தையும் ஒரே தளத்தில் பார்க்கலாம். ஏறக்குறைய 99 கோவில் இருக்கிற ஒரே தளம் வந்து இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் வந்து 14 கிலோமீட்டர் சுற்றி வரும்போதில் இந்த 99 கோவிலை நம்ம பார்க்கணும். அது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் கவர் பண்ணலாம், சரிங்களா. இங்கே வந்து சித்தர்கள்லாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாமல் நம்ம சிவனடியார்கள், இந்த சிவனை நினச்சிட்டு இந்த சிவனடிகாரி இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாமா. இப்போ வந்து இந்த கிரிவலத்தை வந்து நம்ம தொடங்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரிவலத்தில் தொடங்கும் போது நாம் 8 லிங்கம் சிவலிங்கம் இருக்குது நம்ம சொல்லியிருக்கோங்களா, 8. அது பார்க்குறவங்க பார்த்தீங்களா, இதுதான் அதோட மேப்பு. நம்ம எந்தெந்த கிலோமீட்டரில் எங்கெங்கே இருக்குன்ட்டு பார்த்துக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்திரிலிங்கம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்திரிலிங்கம் தான் பார்க்குறோம். இந்திரிலிங்கம், இந்த இந்திரிலிங்கத்துக்கு உள்ளே போயிட்டு நாம் உள்ள கோயில் எல்லாமே சிவபெருமானை பார்த்துட்டு நம்ம வெளியே அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம சுற்றி பார்க்கலாம். நம்ம வந்து இந்த டைம் வந்து வீடியோ எல்லாமே வெளியிலேருந்து கவர் பண்ணோம். உள்ளே வந்து சிவனை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு நான் நினச்சிட்டு வெளியே இருந்து நம்ம வீடியோ கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம் பார்த்துருமா, அடுத்து அக்னிலிங்கம். இந்த அக்னிலிங்கம் வந்து நம்ம ரோட்டுக்கு கிரிவலம் போகும்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கும் இந்த ஒரு சிவலிங்கம் மட்டும்தான் ரைட் சைடில் இருக்கும் அக்னிலிங்கமாக. நம்ம ரைட் சைட்லேருந்து உள்ளே வந்து ஒரு 20 மீட்ரு அது மாதிரி போனோன்னா வரும் அக்னிலிங்கம். இந்த அக்னிலிங்கம், அக்னிலிங்கம் அவ்வளோ அற்புதமான ஒரு லிங்கம். இந்த 8 லிங்கத்துக்கும் அவங்களோட இது இருக்குல்ல, நம்ம இந்த அக்னிலிங்கம், இந்த லிங்கம் 8 லிங்கம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ராசி பலனுக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு ரிஷப ராசி அது மாதிரி ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. அது பார்த்துட்டு அடுத்து ஓர் காளியம்மன், இது மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவில். இது நீங்கள் என்ன வேணால் அது எல்லாமே நடக்கும். 2 எலுமிச்சிக்காயை வாங்கி ஒரு எலுமிச்சிக்காயை வந்து அந்த வேரில் சொருவிட்டு, ஒரு எலுமிச்சிக்காயை வந்து நீங்கள் கையில் எடுத்து இந்த கிரிவலம் ஃபுல்லாக சுற்றி உன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா, இந்த கிரிவல சுற்றுற சக்தி எல்லாமே அந்த எலுமிச்சி பழம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நல்லதாக இருக்கும். எல்லை காளியம்மன் கோவில் மிக சக்தி வாய்ந்த ஒரு காளியம்மன் கோவில். அந்த காளியம்மன் சாமியை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, பார்க்கும் போதே ஒரு வைபா எவ்வளோ அழகாக இருக்குது. முருகர் விநாயகர் நடுவில் அந்த காளியம்மன் சிலை, வா சொல்கிறது வார்த்தைகள், அவ்வளோ அற்புதமான ஒரு சிலைகள் பார்க்கறதுக்கு நம்ம உடம்புல அப்படியே சிலுத்து போயிட்டு ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த கிரிவலம் சுற்றும் போது நம்ம யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, ஓம் நமச்சிவாயாலும் பாட்டு பாடிட்டோம். நாம் என்ன வீடியோ எடுக்கிறதால அதை வந்து நம்ம மன்னிக்கவும். மீது இல்லைன்னா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஜூஸ் சாப்பிட்றது, அங்கங்கே உட்காரது அப்படிலாம் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம மூணாவதாக பார்க்குறது வந்து யமலிங்கம். யமலிங்கம், இந்த யமலிங்கம் ஒவ்வொரு லிங்கத்தும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து இந்த கிரிவலம் போகும்போது இந்த 8 லிங்கமும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கல, 99 கோவில் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுங்கள். இல்லை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பாருங்கள். ஏன்னா இங்கே 16 விநாயகர் கோவில், 7 முருகர் கோவில் இந்த கிரிவலத்தில் இருக்குது. அது இல்லாமல் இங்கே அந்த நம்ம 8 சிவலிங்கம் இருக்குல்ல, அந்த லிங்கத்தை தவிர 4 எக்ஸ்ட்ரா 4 சிவலிங்கம் இருக்குது. நேர் அண்ணாமலை, ஆதி அண்ணாமலை, சூரியலிங்கம், சந்திரிலிங்கம் நின்று எக்ஸ்ட்ரா 12 சிவலிங்கம் இந்த கிரிவலத்தில் இருக்குது. இது
எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃபுல் வீடியோ நம்ம ட்ராவல் விஜயில் அப்லோட் பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரோம். நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல் இதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கிரிவலம் இந்த மாதிரி போயிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் போகும்போது கற்பூரம் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஒவ்வொரு சிவலிங்கம் இந்த வெளியே வந்து நிச்சு பார்த்துட்டு போகாதீங்க, உள்ளே போயிட்டு கருவறையில் எப்படி இந்த சிவலிங்கம் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த சிவனை நாம் பார்த்து வேண்டிட்டு உள்ளே போகும். ஏன்னா ரோட்லேயே நிச்சுட்டு நிறைய பேர் போயிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். டைம் ஆயிடுச்சு அப்படிலாம் இல்லை, வரது இந்த கிரிவலம் சுற்றுறதுக்கோசரம் பொறுமையாக நிதானமாக இந்த 14 கிலோமீட்டரில் சுற்றி வாங்க. இங்கே வந்து எல்லாத்துக்கும் வசதி இருக்குது, பட் வெறுங்காலில் நடந்து போங்க. ஒவ்வொருத்தர் செப்பல் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, முடியலன்னா போட்டுட்டுருக்கலாம் சாக்ஸ். அடுத்து நாம் 4வதாக பார்க்குறது நிருதிலிங்கம். இதுதான் நம்ம 4வது. இந்த 8 லிங்கம் 8 திசையில் இருக்குமா. 4வதாக பார்க்க நிருதிலிங்கம், இது உள்ளே கொஞ்சம் தூரமாக நடந்து போகணும். அருள்மிகு நிருதிலிங்கம் திருக்கோவில் தான், உள்ளே வந்து ஒரு காலேஜ் பஸ் தான் வருது. நம்ம உள்ளே போய் பார்க்குறோமா, இந்த நிருதிலிங்கம் பார்க்குறோம். எல்லாருமே ஒவ்வொரு சக்தி வாய்ந்த ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு சக்தி வாய்ந்தது இருக்குது. அது இல்லாமல் இந்த சிவபெருமான் இந்த நம்ம கிரிவலம் சுற்றி வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற தீராத நோய்களும் அனைத்தையும் நம்மளுக்கு தீருமா அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மலை இருக்குல்ல, நாம் இந்த மலையை சுற்றி யார் வரணும்னு சொன்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் நம்ம 260 கோடி வருஷம் ஆச்சு இல்லை பழமையான மலையில், ஃபஸ்ட்டில் வந்து நெருப்பு மலையாக இருக்குமா, அடுத்து மாணிக்கம், 3வதாக பொன்மலை, 4வதாக கல்மலை. இந்த கல்மலையை தான் நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கு மாணிக்கம். இதெல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்க முடியுமா, அதெல்லாம் நம்மளை பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கல. பட் இந்த உலகத்தில் நம்ம இந்த கலி உலகத்தில்னு சொல்லுவாங்கள்ல, கல்மலையை தான் நம்ம பார்க்கணும். அதே வந்து சிவன் பாதி சக்தி பாதி இந்த கல் அந்த மலையிலே இருக்குமா, கிரிவலம் மலையிலேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குமா. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்களா, நிருதிலிங்கம் உள்ளுக்கிற சிவனை அப்படி அழகாக இருக்கிற காட்சியிருக்கிறார் பார்க்குறங்க. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே இந்த நாம் ஏன் பௌர்ணமிக்கு வரோன்னு சொல்லி தெரியுங்களா, பௌர்ணமியில் அதிக பேர் கிரிவலம் வராங்கன்னு தெரியுமா. சிவனை வேண்டி பார்வதி வந்து கிரிவலம் சுற்றி வராது, அந்த கிரிவலம் சுற்றி வர நாள் தான் இந்த பௌர்ணமி. இந்த கிரிவலம் வந்து சுற்றி ரெண்டு பேரும் அந்த பார்வதி வந்து சுற்றி வரும்போது சிவன் வந்து நம்மளுக்கு ஒரு பக்தர் வந்து இது மாதிரி சுற்றி வராங்க அது மாதிரி நினச்சி அவருக்கு வந்து உடம்புல அவர் வந்து வரம் கேட்குறாரு. பார்வதி அம்மா வந்து வரம் கேட்குறாரு, சிவனில் பாதி எனக்கு தரணும் அப்படின்ட்டு. கிரிவலம் சுற்றி வரும்போது சிவன் பாதி சக்தி பாதி அப்படின்ட்டு ஒரு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது சூரியலிங்கம். நம்ம பார்த்தீங்களே இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம சூரியலிங்கம் சந்திரலிங்கம் நேர் அண்ணாமலை ஆதி அண்ணாமலை அதில் வந்து சூரியலிங்கம் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ அற்புதமான ஒரு லிங்கங்கள் எல்லாமே இங்கே இருக்குது, அதுவும் அந்த காலத்தில் இரு கல்வெட்டுகள் அந்த காலத்து சிவலிங்கம். இது எத்தனை வருஷங்கள் இந்த சிவலிங்கம் இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியல. சூரியலிங்கம் பார்த்தீங்களா உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கலாமா, எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ அழகாக நம்மளுக்கு அந்த சிவன் காட்சியளிக்கிறார். இதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ எடுக்கிறத நம்ம தவிக்கிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வந்து இது மாதிரி எடுக்கிறதால மன்னிக்கவும், நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும் இது மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த 99 கோயில் இருக்குல்ல, 99 கோயிலும் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வரலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம். அதுக்கு வந்து சிவன் வந்து நம்மளுக்கு நம்மளை அழைக்கணும், நாம் நினச்சலாம் போக முடியாது. சிவன் வந்து இந்த நாள் வரணும் அப்படின்னு அவரே அழைப்பார், அந்த நாள் நம்ம போய்க்கலாம். அடுத்து வருணலிங்கம், இந்த வருணலிங்கம் வந்து 5வது வருணலிங்கம் தான், எவ்வளோ அழகாக காய்ச்சல். இந்த 8 லிங்கம் மட்டும் கொஞ்சம் மிகப்பெரிய கோவிலில் அந்த மண்டபம் மாதிரி பண்ணியிருப்பாங்க, மீதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் நான் பார்த்துருக்கேன், நோட் பண்ணியிருக்கேன். 5வதாக பார்க்குறது வந்து வருணலிங்கம். இது வந்து புகைப்படம் இதெல்லாம் எடுக்கக்கூடாது, நம்ம வெளியே தான் அவுட்டர்லாம் எடுக்கிறோம் சரிங்களா. இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இந்த கிரிவலம் சுற்றி வரும்போது நம்மளோட அங்கே வந்து அனிமல்ஸ்லாம் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். உள்ளே வந்து மான் குரங்கு இதெல்லாம் நிறையா இருக்குது, பார்த்து சேஃபாக போங்க, அவ்வளோ பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து வருணலிங்கம், வருணலிங்கம் தான் நம்ம 5வதாக பார்த்துருக்கோமா, அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிகிட்ருக்கோம். அதை பார்த்தியா எல்லாம் இந்த சாமியார்கள் இவங்க இங்கே நிறையா கோவில் இருக்குது உண்மையாக சொல்லணும். இங்கே பாருங்கள் 5 கால் ஆகுவா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிறவி இது மாதிரி கடவுளாக கொடுத்த வரம் அது, அதை வந்து நம்ம எதை குற்றம் சொல்ல முடியாது. அது அழகாக இருக்குது, அதுவும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கிரிவலம் செல்கிறோம். இந்த கிரிவலம் செல்லும் போது நிறைய பேர் இந்த ஜூஸு சாப்பாடுங்க அன்னதானலாம் பண்ணுறாங்க இல்லைன்னுலாம் சொல்லலை,
அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கிரிவலம் வந்தால் 14 கிலோமீட்டர் நடந்து ஏன்னா தண்ணி அது மாதிரி. இங்கே பார்த்தீங்களா சிவன் பகுதி சக்தி பாதி, இங்கே தான் அந்த சிவன் வந்து சக்திக்கு வந்து சிவன் வந்து காய்ச்சலித்தார். ரெண்டு இடத்துல இந்த கிரிவலம் சுத்தும் போது காய்ச்சலித்த ஒரே இடம் இந்த இது அர்த்தநாதீஸ்வரர் சிவன் பகுதி சக்தி பாதி. அவ்வளோ சக்தி வாய்ந்தான ஒரு பிளேஸ், சக்திக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து காய்ச்சலிக்கிறார். இந்த இடம் தான் இந்த சிவன் பகுதி சக்தி பாதி. அதை நம்ம பார்க்குறோமா, இங்கே வந்து மஞ்சள் கயிறு தாலி இது எல்லாமே கட்டியிருக்காங்க. இந்த மேரேஜ் ஆகாத குழந்தை நீங்கள் இங்கே வந்து சனிக்கிழமை அதுவும் சொல்லியிருக்காங்க. 7 சனிக்கிழமை வந்தால் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குமா, பௌர்ணமிக்கு நீங்கள் 7 பௌர்ணமிக்கு வந்தால் எல்லாமே நடக்குமா, அமாவாசைக்கு நீங்கள் எது நீ வேண்டிட்டு எது வரீங்களா அது எல்லாமே நடக்குமா. நான் பட் தவற விடாமல் அந்த நம்ம சிவன்கிட்ட நம்ம வேண்டிக்கணும். நான் கண்டிப்பாக எல்லா நாளும் வரணும், எல்லா டைமும் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம். நம்ம ஒரே டைம் போயிட்டு நெக்ஸ்ட் டைம்லாம் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்க்குறது வாயு லிங்கம். இதுதான் 6வதா ஒரு லிங்கம் வந்து வாயு லிங்கம். இது நம்ம பார்க்குறோம், இது வந்து உள்ளே இறங்கி போய் பார்க்கணும். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமா, இங்கே வந்து புகைப்படம் எடுக்கிறோம். பார்க்கலாம் எவ்வளோ அந்த பழைய கல்வெட்டுகள் பார்த்தீங்களா, இந்த நந்தி எவ்வளோ அந்த காலத்து நந்திகள் எவ்வளோ அழகாக அற்புதமாகவும் இருக்குது. இங்கே பூஜை டெக் எல்லாமே அழகாக இருக்குது. சிவன் அது எல்லாத்தையும் பார்க்குறோமா, நம்ம அதிகமாக பேசிகிட்டே இருக்கோன்ற நினைக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பேசாமல் இது மாதிரி வீடியோ அப்லோடு பண்ணணும்னு நினைக்கிறேன், சரிங்களா. இந்த திருவண்ணாமலை கிரிவலம் நீங்கள் சுற்றுறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கிரிவலம் சுற்றுறது வந்து நிறைய பேருக்கு வந்து குறுக்கு வழியில் போவாங்க, பஸ் ஸ்டாப்பில் அங்கேயே பஸ்ஸில் இறங்கி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணால் அது வேஸ்ட். உண்மையை சொன்னால் நீங்கள் கிரிவலம் சுற்றணுன்னா ஃபஸ்ட்டு பூதநாராயணிட்ட பர்மிஷன் வாங்கணும், நெக்ஸ்ட்டு இரட்டை பிள்ளையார், அப்புறம் கோபுரம், அடுத்து 8 சிவலிங்கம் சுற்றி வந்து திருப்பி நீங்கள் கோபுரத்தான வந்து அடுத்து வந்து பூதநாராயணத்தை பார்த்துட்டு அடுத்து இந்த கோபுரத்துக்கு வரணும். அப்போ தான் நம்ம வெற்றியாக இந்த கிரிவலம் சுற்றி இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிரிவலம் வந்து சுற்றி வாங்க, சரிங்களா. இங்கே பாரு நம்ம திருவண்ணாமலை எவ்வளோ அழகாக, இந்த எங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நாமளும் வீடியோ நம்ம சோலோவாக இருக்கிறதால நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ன கூட எடுத்துருக்கோம் நம்ம சோலோவாக. அந்த மலையை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அற்புதமாக காய்ச்சலிக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து குபேரலிங்கம். குபேரலிங்கம் நம்ம 7வதாக பார்க்குறது குபேரலிங்கம் பார்க்குறோமா. இங்கே வந்து நம்ம கற்பூரம் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம தீபம் ஏற்றி நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே நிறைய பேருக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்ததால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். இந்த கிரிவலத்தை அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா நம்ம கூட இங்கே வந்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க இருந்ததுன்னா இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். கிரிவலம் நாம் போகும்போது நம்ம கமெண்ட் பண்ணி நம்ம எல்லாமே சேர்ந்து ஒட்டுக்காக போகலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம இது வரைக்கும் நம்ம கொஞ்ச நாளாக ஸ்டாப் பண்ணிட்டோம் கிரிவலம். ஃபஸ்ட் டைம் ஒரே டைம் தான் போயிருக்கேன், போகணும் மாதம் மாதம் போகணுன்ட்டு. நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளத்தால் அது போகல, பட் கண்டினியூ பண்ணணும். இது வந்து எடுத்த பழைய வீடியோ தான், உண்மையாக சொல்லணும் இது வந்து பழைய வீடியோ, 3 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ தான் நம்ம அப்லோடு பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல இங்கே லைனில் லைனில் ஏதோ நிற்கிறாங்களே. ஆ முக்கியமானது இங்கே ஒரு இன்னும் இருக்குது, ஏன் இந்த லைனில் நிற்கிறாங்கன்னு யாருன்னா ஆச்சரியமாக இருக்கா. இங்கே வந்து அழகான ஒரு விநாயகர் கோவில் இடுக்கை பிள்ளையார். இடுக்கை பிள்ளையார் நம்ம உடம்புல இருக்கிற நோய் நொடி எல்லாமே தீருமா. இந்த இடுக்கை பிள்ளையார் பார்த்தியா, இடுக்கை பிள்ளையார் திருக்கோவில் சின்னதான ஒரு கோவில். இது எந்த காலத்து யாருக்குமே தெரியாது, அந்த காலத்திலிருந்து இது இருக்கிற கோவில். இதை நம்ம அம்மா கருவறையிலிருந்து வெளியே வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமா, இந்த கருவறையிலேருந்து வரும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம உடம்புல நோய் நொடி இல்லாமல் அப்படின்ட்டு ஒரு சொல்லியிருக்காங்க. இந்த விநாயகர் கோவில் பக்கத்தில் இடுக்கை பிள்ளையார்னு சொல்லியிருக்காங்களா, ஓமன் போட்டு அந்த கருவறையிலிருந்து வந்து இந்த கரு. இதில் வந்து 3 என்ட்ரன்ஸ் இருக்குமா, சின்னது பெருசாக சின்னதாக அதுக்கூட சின்னதாக, சரிங்களா. பார்த்துவாங்க உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களாம் வந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது, ஆனால் நல்லா நிறைய பேர் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. இந்த இடுக்கை பிள்ளையார் ஒரு அற்புதமான ஒரு கோவில். ஏன்னா நம்ம உடம்பை மசாஜ் பண்ணி சின்னதாக சுருக்கி அப்படியே வெளியே வரணும், அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோவில் இடுக்கை பிள்ளையார் மிக சக்தி. ஆனால் இது வந்து கிரிவலம் வரும்போது வந்து
நம்ம இதை கடந்து வரதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும். இந்த அம்மா பார்த்தீங்களா, கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டாங்க. ரொம்ப உடம்பாக இருக்கிறவங்க வந்து கஷ்டம். இப்போ வந்த உடனே அடுத்து நம்ம பார்க்குறது, அதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது, சின்னதாக ஒரு கல், அதை தான் நம்ம வேண்டிட்டு நம்ம இந்த இடுக்கை பிள்ளையாரை வந்து பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம கிளம்புறோம். இடுக்கை பிள்ளையாருக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம இன்னும் ஈசானி லிங்கம் இருக்குல்ல, அப்படியே நம்ம பார்த்து போயிட்டே இருக்கோம். வாங்க பார்க்கலாம். இன்னும் இருக்கிற ஒரே லிங்கம் தான் அந்த கடைசியாக இருக்கிறது பார்த்து, ஈசானி லிங்கம் எங்கே இருக்குது கோயில்? வா, பக்கத்துலேயே வந்துட்டோமா. ஈசானிய லிங்கம் நம்ம பார்த்துட்டு, இதை கடைசி லிங்கம் நம்ம, ஏன்னா இந்த கிரிவலம் முடியறதுக்கு 6:30 வந்து இந்த கிரிவலம் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிரிவலத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கையோட ஸ்பீடாக இந்த கோவில் கருவறி நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படி வரும். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இங்கே தான் அந்த தீபம், நம்ம எட்டுனோட கற்பூரத்தை ஏற்றி நம்ம இங்கே வந்து வேண்டிக்கிறோம். நல்லபடியாக வேண்டிட்டு இந்த கோவில் பார்த்திங்களா உள்ளே இருக்குது, உள்ளே கீழே இறங்கி போனால் தான் இந்த ஈசானி லிங்கத்தை பார்க்க முடியும். அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம், வாங்க பார்க்கலாம். நம்ம கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி இந்த உள்ளே இருக்கிற கோவிலை வந்து பார்க்கலாமா? அதை பார்த்துட்டு அடுத்து அந்த திருவண்ணாமலைக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு குளம் இருக்குது, மிகப்பெரிய குளம். இந்த குளம் பேர் என்னான்னு தெரியல, பட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து அப்படி கோபுரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம், வணக்கம் தலைவான்ட்டு அப்படியே சொல்லி. ஃபஸ்ட் டைம் கிரிவலம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த 14 கிலோமீட்ரு ரொம்ப ஹாப்பியாக வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ராவல் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ காட் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாளுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி எனக்கு தெரிவிக்கிறேன். நான் நல்லபடியாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இந்த கிரிவலத்தை வந்து எனக்கு கொடுத்து உதவுனதுக்கு மிக நன்றி.